23/2024 பருவம் 3 தமிழ் அழகு 3 கண்மணியின் கற்பனை அதனோட கற்றலுளை விழுந்து ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்களை உடைப்பர் அடையாளம் காண்பர் வரி வடிவம் அறிந்து எழுதுவர் எழுத்துக்களை இணைத்து சொல் உருவாக்குவர் எளிய ஓசை நியமிக்க பாடல்களை கேட்பர் பாடுவர் கதையை கேட்டு புரிந்து கொண்டு விடையளிப்பர் தனது எண்ணங்களை பேச்சாக வெளிப்படுத்துவர் குரில் நெடில் எழுத்துக்களில் ஒளி அளவு வேறுபாடு அறிந்து பயன்படுத்துவர் சொற்கள் சிறு தொடர்களை படிப்பர் சொல்ல கேட்டு எழுதுவர் படக்கதையை படிப்பர் சொல்லின் இறுதி எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொல் உருவாக்குவர் சொல்லை தொடரில் அமைத்து கூறுவர் மொழி விளையாட்டின் வழி சொற்களஞ்சியம் பெறுவர் படத்தை உற்று நோக்கி விடுபட்ட பாடல் வரிகளை எழுதுவர் இருதினை உயர்தினை அக்ரினை அறிந்து பயன்படுத்துவர் நாள் 1-2 மொழியோடு விளையாடு அப்படிங்கிறதுல இந்த சட்டனை செருப்பு கெளுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கலையும் அது ஃபுல்லாக எடுத்து கரும்பலகையில் எழுதி போட்டுடணும் முதல் புக்கு இருந்தால் கெண்டி செடி நெல் தெருங்கிறத எழுதி வைக்கணும் மாணவர்களாக இரு குழுக்களாக பிரிச்சுட்டு மாணவர்களுக்கு வந்து இந்த கே வரிசை கே நே சேன்னு எழுதியிருக்கோம் இல்லையா இதை எழுதி வச்சுட்டு மாணவர்களை வந்து மேலே உள்ள எழுத்துக்கேற்றல கெளுத்தி அப்படிங்கிறதுல கேல போட்டிருக்காங்க செருப்புங்கிற சீரை அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து வந்து ரெண்டு குரூப்லேயும் கடகடன்னு யார் நிரப்புவாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க இதேமாதிரி சின்ன வகுப்புகளுக்கு செடி சொன்னோம்னா அதே மாதிரி முதல் வகுப்பு உள்ளவங்களுக்கு எழுதி மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும் ஆர்வமூட்டலாம் நான் யார் அப்படிங்கிறதுல கை கட்டவரில் வந்து இந்த பொம்மையை வரைஞ்சி வச்சு அது என்னன்னு கேட்கணும் கீழே இந்த மடிக்கணினி வரைஞ்சிருக்காங்க அதையே வரைஞ்சி இது என்னன்னு கேட்டால் மாணவர்கள் அதை சொல்லுவாங்க சிரித்தால் அதுவும் சிரித்திடுமே அழுதால் அதுவும் அழுதிடுமே கீழே விழுந்தால் உடைந்திடுமே அது என்னன்னு கேட்டால் மாணவர்கள் வந்து கண்ணாடின்னு சொல்கிற வரைக்கும் விடாமல் சில குளூலாம் கொடுக்கணுமா கொடுத்து அந்த பிள்ளைகளை கண்டுபிடிக்க சொல்லணுமா இதில் வந்து ஒன்றாவதுல கண்ணாடின்றது மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது மெத்தனால் நின்றே அழகு பார்த்துடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நன்மை நாடி வந்துடுமே இந்த பாடலை வந்து திரும்ப திரும்ப மாணவர்களை படிக்க வைக்கணும் கதை கதையாம் அதில் வந்து கண்மணி வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கா அப்போ ஒரு எறும்பு வந்து மேலேருந்து கீழே குருன்னு ஓடிடுது அந்த எறும்பு பார்த்தோன்னா அவளுக்கு ஆசையாக இருக்குது அந்த எறும்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி பார்க்க போகிறா அது அந்த எறும்பு ஒரு புத்துக்குள்ளே விழுந்தோன்னு ஐயோ நானும் ஒரு இதாக இருந்தோன்னா அந்த புத்துக்குள்ளே போயிடலாமேன்னு நினைப்பேன் அதேமாதிரி சின்னதாகி புத்துக்குள்ளே போவோம் அங்கே போய் பார்த்தா ஐயோ இப்போ எவ்வளோ நானும் உணவு சேமித்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்படுதா அப்புறம் கொஞ்சம் அது வெளியே வந்து பார்க்கும்போது தேனி கூட்டை பார்க்கா தேனியை கூட நம்ம இருந்தால் எப்படி இருக்க முடியாது அதுமாதிரி தேனி மாரி ஆயிடுவா அவ்வளோ போய் அந்த தேனிக்குள்ளே உள்ள பார்க்க ஒரே கூடு கூடாக இருக்குது என்னதுன்னு பார்த்தா அங்கேயே 4-5 தேனிகள் வந்து இருக்குது தேனி வகையில் 4 வகைகள் இருக்குது அதில் வந்து விளக்கர தேனி தான் ஏகப்பட்டது ராஜா தேனி அதெல்லாம் இப்போ எறும்பு பற்றி என்ன அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கணினியிலேயே எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் ஊர் உலகம்ன்ற கதை இருக்கு அந்த பாடலை வந்து மாணவர்களை படிக்க வச்சிடணும் இந்த கதையிலே இந்த ரெண்டாவில் சிறிய உருவம் பெரிய உலகம் அதையும் இந்த சொல்லி சில குளத்தை பார்ப்பா குளத்துலையும் மீனை போல் நம்ம ஆயிரணுமேனு பார்க்குற மாதிரி மீனை போல் அவளும் ஆகும் இப்படியே கதையை சொல்லிக்கிட்டே போகலாம் மாணவர்களையும் அந்த கதையை சொல்ல வச்சிடணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு இந்த வார்த்தை கண்மணி உருவம் எறும்பு தேஞ்சிட்டு சிறகுகள்னு சொல்கிறதை மாணவர்களை படிக்க வச்சிடணும் மலர்நிலை மாணவர்களுக்கு தகவல் கடிதம் கண்ணாடி சோர்வு ஓய்வு உள்ளங்கை இந்த மாதிரி தான் மாணவர்களை படிக்க வைக்கணும் என் மேடை என் பேச்சில் வந்து குழந்தைகள் கற்பனை செய்து வந்ததாவது நான் அப்படி இருந்தால் மாறினால் என்ன யோசனை செய்யுங்கள் நான் வௌவாலாக மாறினாள் அப்படின்னு சொல்லி வௌவால் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவர்களை ஒவ்வொரு எனச்சியும் மரத்தில் போய் தலைகீழாக தொங்கும் அது மாதிரி அதை சொல்ல வைக்கணும் எழுத்து அறிவோம் அதில் வந்து எக்கு கூட்டல் ஏ வந்து முதல்ல ஏற்கனவே கே எங்கெல்லாம் படிச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி எக்கு கூட்டல் ஏ கே அந்த வரிசையும் மாணவர்கள் வந்து படிக்க வச்சிடணும் படிப்போம் எழுதுவோம் இல்லை ரெண்டாவது புக்கு முட்டுநிலையில் ரெண்டாவது அதை வந்து மாணவர்களாக படிக்க வச்சிடணும் மலர்நிலை மாணவர்களுக்கு வந்து தகவல் கடிதங்களை படிக்க வைக்கணும் எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு நம்ம 18 எழுத்துக்களையும் கீழே போட்டுட்டு மாணவர்கள் வந்து கரெக்டாக அந்த கே கிடைத்ததா கிடைத்ததாங்கிறது டக்குன்னு அவன் எடுத்தது கிடைத்தது கிடைத்ததுன்னு சொல்லி எடுத்துக்கிடுவான் இது மாதிரி அது 3 குழுவாக வச்சுருக்காங்க 3 குழுவுக்கும் ஆளுக்கு 18 காலை கொடுத்துட்டு அவர்
மே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூடனா கடகடன் அவங்க எடுத்தது கிடைத்ததா கிடைத்ததானே கிடைத்தது கிடைத்ததுன்னு சொல்லிட்டு மேவை காமிப்பாங்க. இப்படியே மாணவர்கள் வந்து விளையாட்டை வந்து திரும்ப திரும்ப செய்யறாங்க. அந்த எழுத்துக்கள் வந்து கேலேருந்து நே வரைக்கும் உள்ள எழுத்துக்களை மாணவர் கண்டறிஞ்சோம். நாள் மூணு நாங்களே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பி பி பூ அப்படின்னு சொல்லி இல்லையா, அதில் அந்த இந்த படத்தை பார்த்து வந்து பட்டு வந்தால் பாட்டு பாடினால் பிட்டு பின்றால் அப்போ பி பிபி ஊதினால் அப்படின்னு சொல்லி மாணவர்களை எல்லாத்தையும் எழுத வைக்கணும். இது முடிஞ்சவுடனே சிறகுகள் விரிவிட்டில் மாணவர்களுக்கு பயிற்சி நூலில் எழுத வச்சிருந்தோம். இணைத்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி இக்கு கூட்டல் ஏ கே இங்கு கூட்டல் ஏ ஞே அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து வரிசை ஞே வரைக்கும் வந்து மாணவர்களை சொல்ல வைக்கணும். சிறகுகள் விரியட்டுங்கிறதுல வந்து பயிற்சி நூலில் எழுதிடுவாங்க. அப்புறம் பாடல் நூலில் வந்து 13-14 வந்து ஒன்னாப்புலேருந்து எழுதிடுவோம். ஒன்னாப்பில் 13-14 ஒன்னாப்பக்கம் இது வந்து பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் வந்து மாணவர்களை சொல்ல வச்சுட்டு இணைத்து சொல்வோம் இக்கு கூட்டல்லையே கே அப்படின்னு சொல்லி அது மாணவர்களை சொல்ல வச்சிடணும். 14-வது பக்கத்தில் எழுதி பழகுவேன் எழுத வைக்கணும். படத்துக்கு முதல் எழுத்து எழுதி இணைப்பேன் எழுதுவேன் அது இணைச்சி கேடையாம் அப்படின்னா கே அதை சொல்லி இணைச்சி அதில் எழுதணும். அப்படி எல்லாத்தையும் எழுத வச்சுனா அப்படி எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணப்படுவேன் எழுதுவேன் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி டே அப்படின்னா அதை எழுத்து கண்டுபிடிச்சி கலர் கொடுத்துட்டு இதில் எழுதணும். சொல்லை தொடராக்குவோம் அப்படிங்கிற சொல்ல இதில் வந்து மேகம்னா மேகம் வானத்தில் மேகம் பார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எழுத வைக்கணும். வேர் மரத்தின் அடியில் வேர் உள்ளது அப்படின்னு சொல்லி வாக்கியமாக மாணவர்களை எழுத வைக்கணும். பேருந்துன்னு வச்சாலும் நான் பேருந்தில் பயணம் செய்தேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களே தொடராக எழுத வைக்கணும். அதாவது சொல் அறிவோம் கே இல் வரகு கேள்வரகு அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு இந்த சொற்களை வந்து சொல்ல வச்சிடணும். கரும்பலகையில் இந்த மாதிரி மேலே உள்ளது மாதிரி மேலே உள்ளது இருக்குலையும் அதை பற்றி அதில் கரும்பலகையில் எழுதிட்டு அதில் சொற்களை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நேரோவும் சீராகவும் கிடையாதப்போ மேகம் இங்கே வேடு மணி கிடையாதப்போ சேவல் அப்படின்னு சொல்லி மாணவர்களே கண்டுபிடிச்சி எழுத வைக்கணும். அடுத்தது முடிஞ்சோடனே சிறகுகள் விரியட்டும் அதில் வந்து பாட நூலில் 15-16 அப்புறம் எல்லா பயிற்சி நூலில் எழுதணும். அப்புறம் 3வது மட்டும் பாடநூல் 12 எழுதணும். 1வது புக்கில் 15வது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு படித்து பார்ப்போம் அப்படின்னு இருக்குது. எழுத்துக்களை இணைத்து சொல்லி படிப்போம் இதை வந்து மாணவர்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தா திரும்பியும் மாணவர்கள் அதை வாசித்து காமிப்பாங்க. 16வது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா முதல்ல சொல்லை கண்டுபிடித்து வண்ணமிடுவேன் எழுதுவேன் நினச்சிட்டு கேள்வரங்கன்னு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் கண்டுபிடிச்சி மாணவர்களை எழுத வைக்கணும். அடுத்தது படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவாங்க அதே மாதிரி தான். இது வந்து எழுதி பழகுவேன் எழுதிட்டு எழுதுவேன் குறியிடுவேன். அப்புறம் விடுபட்டதை தே அப்படின்னு வர தேனி அப்போ இது லீ அப்படின்னா என்ன இருக்குன்னா வேலி வே அப்படின்னு ஒன்று இது தேனி நீ அப்படின்னு ஒன்று இது வே லி அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வச்சுங்க. சொல் தொடர் வண்டி இதில் வந்து எப்படின்னா குருவி வீணு முடிஞ்சிருக்கப்போ விறகு அப்போ பூ முடிஞ்சிருக்கப்போ குருவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கூவில் தான் முடிஞ்சுக்கு அப்போ குச்சி குச்சியில் முடிஞ்சுக்கு சிப்பி அப்போ பீனா பின்னல் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து இதை தொடர்வண்டி ஆக்கி மாணவர்களை செய்ய வைக்கணும். சொல் இது இடம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொற்களை வந்து எழுதி போட்டுட்டு மாணவர்களுக்கு மேலே படத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே யார் வருவா அங்கே வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்போ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து நேம் எழுதியிருக்காங்க. நேம் வந்து என்னது கவிதா அகிலன் பாரதி பாட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இங்கே என்ன பொருள் இருக்குன்னா பெட்டி கப்பல் மரம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். இதுதான் சொல் இது இடம் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி மாணவர்களை எழுத வைக்கணும். அப்புறம் சிறகுகள் விரியட்டில் பயிற்சி நூலில் பாடல் நூலில் எழுதணும். 1வது புக்கு 17-18 அடுத்து 2வது புக்கு 14-15 இதில் வந்து 3வது புக்கு 13வது பக்கத்தையும் எழுதணும். 1வது புக்கு 17வது பக்கம் 18வது பக்கமும் இதில் வந்து பொருத்தமானதை இணைப்போம் இது எப்படி பொருத்தணும்னா இந்த இருக்குது இதை பொருத்தணும். மாணவர்கள் மாணவர்கள் வந்து ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க கண்டுபிடிச்சி பொருத்திடுவாங்க. மாணவர்கள் வந்து அடுத்தது வந்து இணைத்து எழுதுவோம். அப்போ நே இட்டி நேற்றி வே இட்டி வெட்டி மாணவர்களே இதை எழுத வச்சிடணும். அடுத்து 18வது பக்கத்தில் பறக்கலாம் கண்ணே கதையை படிப்போம்னு சொல்லிட்டு மாணவர்களே இந்த கதையை சொல்லி கொடுப்போம். 2வது 14-15 ஏற்கனவே அந்த ஒன்று வந்து சொல்லோடு விளையாடுவோம்ன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே வந்து உரிய எழுத்தை எழுதி நிரப்புவோம். ஆமை மெயினாக அப்போ இதில் எறும்பு பூ அப்படின்னா புறா
அப்படி சொல்லி எழுதணும். இது குகை, அப்போ கைக்குட்டை அடிச்சிக்கணும். அடுத்தது இது அதே மாதிரி தான், இதில் இருக்கிற சிறகு அப்படின்னு கூழ முடிஞ்சுக்கு. அப்போ கூழுங்கிறது குயில் எழுதணும். அடுப்பு அப்படின்னு சொல்லி எங்கே இருந்துருக்கு, பூ புத்தாடை அப்படின்னு. சிரிப்பு, அப்போ பூ எங்கே இருக்குங்க, குகை. அம்மி அப்படின்னு சொல்லி அதில் என்ன எழுதலாம், மீ மீ. அப்போ மீ எங்கே இருக்குது, மிளகு அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வச்சிடணும். அடுத்தது இந்த 15வது பக்கத்தில் உள்ளத மாணவர்களே வந்து கலர் அடிக்க சொல்லணும். கொடுக்கப்பட்டுள்ள படங்களை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுவோம் சொல்லிட்டு இந்த கொடுக்கப்பட்டுள்ள எங்கெங்கே இருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனியாக கலர் பண்ணணும். 3வதுல 13வது பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அறிந்து கொள்வோம் சொல்லிட்டு உயர்தினை அக்ரிணை இதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இது வந்து கீழே ரெண்டு இருக்குது, உயர்தினை பெயர்கள் எங்கே எழுதணும், அக்ரிணை பெயர்கள் எங்கே எழுதணும். அப்போ மாணவர்கள் அதில் கண்டுபிடிச்சி உயர்தினைனா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி அதில் எழுதணும். படிப்பும் வட்டமிடுவோம், இந்த இடத்துக்குல எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி வட்டமிட்டு மாணவர்களை சொல்லணும். இல்லை சொல்ல கேட்டு எழுதுவோம் அப்படின்னா ஏ வரிசை எழுத்துக்களை சில எழுத்துக்கள் மேலம் நேரம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி எழுத வைக்கணும். 2வதுக்கு கண்மணி உருவம் நீரோட இரும்பை பார்த்தால் அப்படின்னு. அடுத்த 3வதுக்கு மாணவர் வந்து வேலை நிறைய செய்திடுவேன், தகவல்கள் உண்டு, சோர்வோ ஓய்வோ எனக்கு இல்லை, சுற்றி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். அந்த சிறகுகள் விரிவட்டும் பகுதியில் பயிற்சி நூலில் மாணவர்களை எழுத வைக்கணும். 7, 8, 4 வந்து இது நம் நேரம், இது வந்து ஆசிரியர்களுக்கான நேரம், அவங்க முடிக்கப்படாத அழகுகள் இருந்துச்சுன்னா செயல்பாடுகள் இருந்தால் செய்ய வைக்கலாம். குழந்தைகளுக்கு பயிற்சிகளை நூலில் சரி பார்க்கணும். அப்புறம் குறைதீர்த்தத்தில் தேவைன்னா அவங்களுக்கு செய்யணும். சிறப்புக்கான தேவைப்படுற குழந்தைகளுக்கு தேவை பயிற்சியாக அடிக்கலாம். புத்தக பூங்கத்தை கொடுத்து புத்தகத்தை படிக்க வைக்கலாம். குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி எளிய பாடல் வரிகளை கூட எழுதியோ தேர்ந்தெடுத்தோ கொடுத்து தொடர்ந்து எழுது செய்யலாம். நிறைய வந்து புதுசு புதுசாக மாணவர்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ஆர்வமாக அதை செய்வாங்க. இதோட அந்த பாடம் முடிஞ்சது மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.